அப்போ இந்த இவர் சொல்கிற இந்த பகவத்கீதை இருக்குல்ல இந்த பகவத்கீதையில் சொல்லப்படுற கருத்து என்ன என்ன அறஞ்சொல்லுது அது அப்படின்னு நம்ம யோஜ் பார்த்தோம்னா நீங்கள் உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைய செய்யணும் கடமையிலருந்து வலுவக்கூடாது கெடுபுடியா அந்த கடமையை நீங்கள் செய்யணும் எனக்குள்ள கடமை என்ன அப்படின்னா உங்களுடைய கடமை உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அது எனக்கு என்ன விதிச்சாங்க என் கடமை என்ன அப்படின்னா நீங்க உங்க வர்ணம் என்னன்னு சொல்லணும் நான் வந்து பிராமண வர்ணம் அப்படின்னா அதற்கு என்ன கடமை என்று அந்த நூல் சொல்லும் நான் சத்திரிய வர்ணம் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன சாதியின் அடிப்படையில் வர்ணத்தின் அடிப்படையில் நீங்க செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு சொல்லப்படும் அப்ப இந்த கடமையை நீங்க கொஞ்சம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் அசையாம கச்சிதமாக செய்ய வேண்டும் என்று பகவத்கீதை உங்களுக்கு சொல்லும் இப்போ இன்னொரு உதாரணத்தை அந்த இடத்துல கருதி பாருங்க ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் கல்லூரிக்கான கட்டணம் கட்டணும் அதை கட்டுவதற்கு இன்றைக்கு சாயங்காலம் நாலு மணி தான் கடைசி நேரம் அந்த நாலு மணிக்கு ஒரு உழைக்கும் தாய் வந்து ரொம்ப அவதி அவதியாக போய் வங்கியில் அந்த கட்டணத்தை கட்டுறதுக்காக போகிறா அப்படின்னு வச்சுக்கங்க வங்கியினுடைய நேரம் நாலு மணிக்கு முடியுது இந்த சரியாக நாலு ஒன்றுக்கு உள்ளுக்குள்ளே போய் நுழைஞ்சு கேஷ் கவுண்டரை அடைக்க போகிற நேரத்தில் காசை உள்ளே கொடுக்குது உள்ளே இருக்கிற ஆள் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது வாங்க முடியாது நாலு மணி வரைக்கும் தான் நாலு மணியோட வங்கி நேரம் முடிஞ்சு போச்சு அதனால் நீங்கள் கொடுத்த காசை வாங்க முடியாது இல்லைம்மா என் பிள்ளைக்கு கல்லூரி கட்டணத்துக்காக கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிக்கலைன்னா அவனை கல்லூரியை விட்டு நீக்குவான் அவன் படிப்பு கெட்டு போயிடும் அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் அப்படின்னா முன்னாடியே வந்திருக்கணும் அவ்வளோ அக்கறை உள்ள ஆள் நான் கூலி வேலை செய்கிறவ கூலியை வாங்கிட்டு வந்து தானே கட்ட முடியும் ஆகையினால் வந்தேன் என்ன ஒரு மணித்துளி தானே ஒரு நிமிஷத்தை தாட்டி உங்களால் அந்த காரியத்தை செய்ய முடியாதா அப்படின்னா செய்ய முடியாது என்னுடைய கடமையை தான் நான் செய்வேன் என்னுடைய கடமை நாலு மணி வரைக்கும் காசு வாங்குறது தான் நாலு ஒன்றுக்கு காசு வாங்குவது என்னுடைய கடமை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கடமையை செய்ய மறுக்கலாம் எதன் அடிப்படையில் பகவத்கீதையினுடைய அடிப்படையில் ஏன்னா பகவத்கீதை என்ன சொல்லுது உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமையை கச்சிதமாக செய்யுங்க கூடுதலாகவும் செய்ய வேண்டாம் குறைவாகவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு வரைக்கும் வாங்குறதுக்கு தயாரா இருந்தேன் நீ என்னால வாங்க முடியாது நான் எல்லாத்தையும் ஏற கட்டிட்டேன் வாங்க முடியாது போயிட்டு வா அப்படின்னு சொன்னா இதுல இந்த மனித குலைவே இல்லை இல்ல மனித நெகிழ்ச்சியே இல்லை இல்ல ஒரு ஐந்து மணி துளி அந்த பக்கம் இந்த பக்கம் முகந்திருப்பி பார்த்து முகத்தாட்சன்யம்னு ஒண்ணு இருக்குல்ல முகத்தாட்சன்யம் கூட பார்க்காம அவ்வளவு கெடுபுடியாக அந்த கடமையை செய்ய வேண்டுமா அப்படின்னா நம்ம சாதாரணமா முகத்தாட்சன்யம் பார்த்துருவோம் சரி பரவாயில்ல அப்படின்னு வாங்கிடுவோம் இது எப்ப நம்ம வந்து பேரேட்ல கணக்கு எழுதி வரவு வச்சு எழுதிக்கிட்டு இருந்தது வரைக்கும் நம்ம அதை வாங்கிடுவோம் ஆனா அப்போ என்ன பண்ணா நீங்க முகத்தாட்சன்யம் எல்லாம் என்ன செஞ்சான்னா எல்லாத்தையும் கணினி மயமாக்கிட்டான் எல்லாமே கனிமயமான பிறகு கனி வந்து சரியாக நாலு மணிக்கு முடிஞ்சு போயிடும் அதற்கு பிறகு பணம் வாங்கி வரவு வைக்க அது இடம் கொடுக்காது நீங்கள் கிட்ட போய் நியாயமெல்லாம் பேச முடியாது நீங்கள் இந்த ஏழை தாய் போய் சொல்லுகிற நியாயத்தை ஒரு மனிதனால் உணர முடியும் ஒரு கனிப்பொரியினால் உணர முடியாது அது அது ஒரு எந்திரம் அதனால் அதற்கு மனித பண்புகளெல்லாம் தெரியாது அப்ப இப்படி கடமையை கச்சிதமாக செய்வதற்கு மனிதர்களை இயந்திரங்களாக்குவது மனிதர்கள் இயந்திரமாக முடியாவிட்டால் இயந்திரங்களையே அந்த இடத்தில் கொண்டு வந்து வைத்து விடுவது என்று அமைகிற இந்த அமைப்பு இருக்குல்ல இது ரொம்ப மோசமானது இல்லையா நீங்க ஒரு சின்ன நெகிழ்ச்சி கூட உங்களுக்கு இருக்காது அப்படின்னா அப்புறம் எப்படி இந்த உலகத்தை நடத்துறது அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா நீங்க அவன் சொல்ற நிலைப்படி நீங்க தப்பு எதுவும் செய்யல நான் நாலு மணி வரைக்கும் வாங்குறதுக்கு தயாரா இருந்தேங்க நாலு மணி வரைக்கும் வரல இதுல எந்த தப்பு என்ன இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம் நாலு ஒன்றுக்கு அவர்கள் வந்தது அவர்களுடைய பிழை அதில் என் பிழை என்ன இருக்கிறது நான் சரியாகத்தான் இருந்தேன் நான் என்னுடைய கடமையை கச்சிதமாகத்தான் செய்வதற்கு அணியமாக இருந்தேன் என்று நீங்கள் உங்களுடைய வாதத்தை பேசலாம் ஆனா அது நியாயமா அது அறமா அப்படி பேசுறது சட்டம் பேசுறது அறமா அதுல மனித பண்பு ஏதாவது இருக்கா இயந்திரமயமாக்கலை எதிர்க்கிறோம் இல்லையா இயந்திரமயமாக்கலை எதிர்ப்பது அது அது எளிது தானேங்க அது சௌகரியம் தானே ஒரு இயந்திரம் இருக்கு ஒரு கருவி இருக்குன்னா அது மனிதனுடைய வேலை பழுவை குறைக்கிறது அது நல்லது தானே அப்படின்னா நல்லதுதான் அந்த அடிப்படையில் அதை ஆதரிக்க வேண்டியதுதான் ஆனா இயந்திரங்கள் எல்லா இடத்தையும் ஆக்கிரமித்து இயந்திரங்களின் வழியாகவே எல்லா காரியங்களும் செய்யப்படும் என்கிற நிலை உருவாகுமானால் அப்ப அந்த மனித பண்புகள் என்ன ஆகும் இந்த நியாயங்கள் மனித நியாயங்கள் எல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் சிக்கல் அன்பு அப்படிங்கிறது முதன்மையானது இல்லையா அன்பெல்லாம் இல்லாத ஒரு மிஷின் கிட்ட போய் நீங்க என்ன பேசுவீங்க எதை நிறுவுவீங்க அப்ப அறம்ங்கிறது கச்சிதமா இருக்கமா இருக்கிறது இல்ல அப்படித்தான் இருப்பேன் எனக்கு சொல்லப்பட்ட விதிமுறையின்படி நான் கச்சிதமாக இருப்பேன் இறுக்கமாக இருப்பேன் அப்படிங்கிறது இல்ல அறம்ங்கிறது இறுக்கமாக இருக்கிறது இல்லை இலக்கமாக இருப்பது நெகிழ்ச்சியாக இருப்பது இணக்கமாக இருப்பது ஆனால் அந்த நெகிழ்ச்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கெல்லாம் நமக்கு இப்ப தயக்கமா இருக்கு நெகிழ்ச்சிங்கிறத இப்ப ஒரு மசோதா நிறைவேற்றத்தில் நம்ம தமிழ்நாட்டு அரசில் அதை பயன்படுத்தினாங்க ஒவ்வொரு தொழிலாளரும் பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று ஒரு மசோதா ஒன்று கொண்டு வரப்பட்டது இந்த மசோதா கொண்டு வரப்பட்டதனுடைய நியாயம் கேள்வி கேட்கப்பட்ட போது அமைச்சர் அதற்கு சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னா வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாம் இங்கே தொழில் செய்வதற்காக வருகின்றன தொழில் செய்வதற்கு வரும்போது இங்கே இருக்கிற தொழிலாளர் நடைமுறைகள் விதிமுறைகள் எல்லாம் மிகவும் இறுக்கமாக இருப்பதால் கொஞ்சம் நெகிழ்ச்சி வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதால் அந்த இறுக்கத்தை நெகிழ்த்துவதற்காக இந்த புதிய மசோதாவை பன்னிரண்டு மணி நேர வேலை மசோதாவை கொண்டு வருகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்றான் ஒரு புதிய நியோ லிபரலிசம் என்று சொல்லப்படுகிற அந்த புதிய கட்டறுப்பு வாதத்துல ஏற்கனவே இருக்கிற இறுக்கங்களை எல்லாம் தளர்த்துங்கள் இணக்கமாக்குங்கள் நெகிழ்த்துங்கள் அப்படின்னு சொல்றான் அந்த நெகிழ்ச்சி இல்லை நம்ம சொல்றது இணக்கமாக இருப்பது என்பதும் நெகிழ்ச்சியாக இருப்பது என்பதும் இலக்கமாக இருப்பது என்பதும் எங்கே செய்ய வேண்டும் எங்கே செய்யக்கூடாது என்று தெரிய வேண்டும் அதற்கு அறிவு வேண்டும் அறத்திற்கு துணை அறிவு அறத்திற்கு துணை அறிவு யோசிச்சு செய்யணும் யோசிச்சு செய்யணும் அப்படின்னு சொல்றது எதுக்காகனா யாருகிட்ட இழக்கமா இருக்கணும் யாரு நெகிழ்ச்சி காட்டணும் யாரு கிட்ட இறுக்கமா இருக்கணும் எந்த காரியத்திற்கு நெகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எந்த காரியத்திற்கு இறுக்கமாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டும் இல்லையா அதற்கு யோசிக்க வேண்டும் இல்லையா யோசனை இல்லாமல் ஒரு காரியத்தை செய்தால் எல்லாரும் முரண்டு பிடித்து எதிர்முட்டுகிறார்கள் என்ற பிறகு நாம் காட்டிய நெகிழ்ச்சி சரியில்லை என்று அதை பின்வாங்கிக் கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டது இல்லையா அப்ப நெகிழ்ச்சியே எங்க அறம் சார்ந்த விஷயங்களில் மனிதர்கள் சார்ந்த விஷயங்களில் தான் நெகிழ்ச்சி காட்டப்பட வேண்டுமே ஒழிய நிறுவனங்கள் சார்ந்த நடைமுறைகளில் நெகிழ்ச்சி காட்டப்பட வேண்டியதில்லை அப்ப இவற்றையெல்லாம் சிந்திப்பதற்கு அறிவு இல்லை அப்படின்னா நமக்கு அறம்னா என்னன்னு Teriamo però.